வணக்கம் மக்களே, இது ப்ரோமோ உலகம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே? சிவங்கி தர்ஷன் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து குக்கர் கோமாளிக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதுவும் எங்கன்னா மீடியா மெசன்ஸ்ல டிக்டாக் சக்தியில தான் மக்களே. சக்தி வந்து நிறைய கேள்விகள்லாம் கேட்டாங்க. அந்த ப்ரோமோ வந்து எப்பவுமே நார்மலா ஒரு 30 seconds 1 minute தானே மக்களே இருக்கும். இந்த ப்ரோமோ வந்து 3 minutes இருக்கு. அது ஃபுல்லா அப்படியே செம்ம ஜாலியா இருக்கு மக்களே. நீங்க எல்லாரும் பாத்துட்டீங்களா? ஃபர்ஸ்ட் சக்தி வந்து தர்ஷன் அண்ணா கூட வந்த பிறகு புகழ மறந்துட்டீங்களேன்னு சொல்லுவாங்கல்ல, அப்ப சிவாங்கி வந்து ஏன் இப்படி பேசுறீங்க, அப்புறம் புகழ் அண்ணா நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி கோச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் தர்ஷன் சிவாங்கி இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து ஒரு ட்ரிப்பு கூட போக போறாங்கன்னு சிவாங்கி சொல்லிட்டாங்க மக்களே. ஆனா எங்கன்னு கேட்டதுக்கு சிவாங்கி சொல்ல முடியாதுன்னு சொல்லிக்கிட்டாங்க. அப்புறமா வேற என்ன கேட்டாங்கன்னா, மால்ல இது வரைக்கும் திருடி இருக்கீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு சக்தி வந்து மாலே சிவாங்கியோடதுதான், சிவாங்கி கிட்ட வந்து ஒரு 20 crore சொத்து இருக்கு அப்படிலாம் சொன்னாங்க. நெக்ஸ்ட் தர்ஷன் என்ன சொன்னாங்கன்னா, சிவாங்கி வந்து சிவகார்த்திகேயன் வீடுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் வீடை விட ஒரு ஃப்ளோர் எக்ஸ்ட்ராவா இருக்க மாதிரி வீடு கட்ட போறாங்களாம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. சிவங்கி ஒரு ஹிந்தி பாட்டை பாடியிருந்தாங்களே கேசரியான, அது வந்து இப்போ 2 million வியூஸ் தாண்டி போயிடுச்சு. சுனிதா வந்து ஒரு பீச் பக்கத்துல இருந்து ஒரு போட்டோ எடுத்து அவங்க என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா, எங்கேயோ என்னோட சொந்த உலகத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களே. சிவங்கி எல்லாம் இப்போ நயாகரா ஃபால்ஸ் போயிருக்காங்க. சுனிதா ஷேர் பண்ணியிருக்க வீடியோ பார்க்கவும் வந்து அது ஃபால்ஸ் மாதிரி தானே மக்களே லைட்டா தெரியுது. குரேஷியை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாக்குறதுக்கு கோமாளி போல இருந்து குரேஷி வந்து இப்போ மக்களோட எல்லா ஹார்ட்டையுமே வந்து அவங்களோட நடிக்கிற ஸ்கில்ஸை வச்சு திருட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதுக்கு குரேஷி வந்து இதெல்லாம் ஓவர்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ சிவாங்கி கனடாலேருந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க.